இன்னைக்கு நாம காணாம போன மொபைலை எப்படி சுலபமா கண்டுபிடிக்கலாங்க இது விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் என்னடான்னா, ஒரு மொபைல் காணாம போச்சு அப்படின்னா, நீங்க முதல்ல மொபைல் வாங்கும்போது பாக்ஸ்ல பில்லு ஐஎம்ஐ நம்பர் எல்லாமே வச்சு பில் தந்திருப்பாங்க. அந்த பில்லு அப்புறம் வந்து பாக்ஸ் வந்து கலைஞ்சிடக்கூடாது, ஏன்னா அதுதான் முக்கியம். நிறைய பேர் என்னன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க பயிருவாங்க, போய் பண்ணோம் நிறைய இது பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய இருக்கும். இப்போ சுலபமா வந்து ஆன்லைன்லயே போலீஸ்ல அப்ளை பண்ணலாம்னு இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கு போன வாரம் தான் மொபைல் கலைஞ்சு போச்சு, அப்ளை பண்ணா நாங்க கிடைக்காது அந்த மாதிரிதான் சொல்லிட்டு அப்ளை பண்ணா. ஆனா என்னன்னு தெரியல, நேத்து தான் ரெண்டு போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க, வந்து மொபைல் கலைஞ்ச இது எல்லாம் வச்சு உங்களுக்குள்ளதானான்னு சொல்லி வெரிஃபிகேஷன் கேட்டாங்க. அதுக்கு வந்து அந்த பாக்ஸ் பில்லு எல்லாமே வந்து காமிச்சிருந்தோம், காமிச்ச உடனே தந்துட்டு போயிட்டாங்க, வந்து சைன் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வந்து இது முக்கியம், ஒருவேளை உங்களுக்குள்ளே இல்லை ஐடென்டிஃபிகேஷன் ஒன்றுமே இல்லைன்னா தரமாட்டாங்க. அதனால நீங்கள் பில்லு ஐஎம்ஐ நம்பர்லாம் இருக்கும், அது எல்லாமே கரெக்ட் தானான்னு சொல்லி அவங்க மொபைலையும் வச்சு உங்கள் பில்லையும் வச்சு கரெக்டாக செக் பண்ணிடுவாங்க. கரெக்டாக இருந்தால் மட்டும் தருவாங்க. அதனால இது வந்து கேர்ஃபுல்லாக வச்சுருங்க. ஆன்லைன்லேயே இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மேல இருக்க ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்படி யூடியூப்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. எல்லோரும் மொபைல்லையும் வந்து ஐஎம்ஐ நம்பர் வந்து இருக்கும், எல்லா மொபைல்லும் இருக்கும். ஐஎம்ஐ நம்பர் இல்லாம ஒரு இதுமே இருக்காது. அந்த ஐஎம்ஐ நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா *06# இந்த நம்பரை டைப் பண்ணாலே போதும், உங்க ஐஎம்ஐ நம்பர் வந்துடும். இல்லைன்னா உங்க பாக்ஸுக்கு பின்னாடி, இப்போ புது மொபைல்கள்லாம் பின்னாடி ஒரு லேபிள்லயே கொடுத்துருப்பாங்க ஐஎம்ஐ நம்பர்லாம், அதையும் பாத்துடுங்க. உங்க பில்லையும் சேமா இருக்குதான்னு ஒரு மாதிரி செக் பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் வந்து பில்ல வந்து என்னைக்குமே மிஸ் ஆகிக்கிற விடாது, பத்திரமா வச்சுடுங்க. ஏன்னா அதுதான் வந்து கண்டுபிடிக்க கரெக்டா இருக்கும். இது இப்ப எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாக்க முன்னாடி அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு முதல் சொல்றேன். அந்த ஐஎம்ஐ நம்பரை வந்து உங்க மொபைல் கலைஞ்சு போயிட்டுனா, இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அந்த ஐஎம்ஐ நம்பர்லாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி கண்டுபிடிச்ச அவங்க வந்து அந்த ஐஎம்ஐ நம்பரை ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அவன் வந்து ஒரு 2-3 மாசம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியே வச்சுட்டான், வேற சிம் போடவே இல்லை அப்படின்னாலும், அவன் எப்பவும் ஃபர்ஸ்ட் சிம் அதில் போடுறானோ உடனே அந்த ஐஎம்ஐ நம்பர் எந்த லொக்கேஷன்ல இருக்கு, எங்க யார் வச்சிருக்கா எல்லாமே கண்டுபிடிச்சுவாங்க. கண்டுபிடிச்சு அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா இருக்கும், அதுல எந்த சிக்னல்ல இருக்குன்னு கிளீனா கண்டுபிடிச்சு அவங்கள ஈஸியா தூக்கிடுவாங்க. அதனால மொபைல் காணாம போச்சு அப்படின்னு என்னமோ கவலையப்பட வேண்டாம், 100% வந்து மொபைல் இப்ப கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து தமிழ்நாடு போலீஸுக்காக உள்ள ஒரு வெப்சைட் தான் நான் இப்போ பார்க்க போறோம். அந்த வெப்சைட்டை வந்து பார்க்கலாம். இந்த வெப்சைட் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஃப்ரெண்ட்லி இப்படி தான் கேட்கும், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு வரும். அதில் செலக்ட் சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ, இப்போ மொபைல் காணாமல் போச்சு அப்படின்னா செல்ஃபோன் மிஸ்ஸிங் அந்த மாதிரி இருக்குது, காணவில்லை திருட்டு அந்த மாதிரி இருக்குது, வெஹிக்கிள் பைக் அந்த மாதிரினா அதுக்கு மேலே இருக்குது, அப்படி ஒவ்வொரு ஆள் காண இல்லைனா அதுக்குன்னு ஒவ்வொரு தனித்தனியாக இருக்கும். நம்ம வந்து செல்ஃபோன் மிஸ்ஸிங் அந்த இதுக்கு செலக்ட் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் இது கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. நான் கன்னியாகுமரி, அதனால் கன்னியாகுமரி செலக்ட் பண்ணியிருக்கேன். நேம், உங்கள் நேமை கொடுத்துடுங்க. ஜெண்டர், நான் மேல்னாலும் மேல் கொடுங்க. இந்த ஃபார்மை வந்து நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். உங்கள் அட்ரஸ் எதுவோ அதை கிளிக் பண்ணிடுங்க. மொபைல் நம்பர், அதாவது யாரோட மொபைல் காணலையோ அவங்க மொபைல் நம்பரை கரெக்டாக சேவ் பண்ணிவிடுங்க. இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடியும் கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அப்புறம் அடுத்து வந்து சப்ஜெக்ட், நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம் செல்ஃபோன் மிஸ்ஸிங்னு. ஒருவேளை செலக்ட் ஆகலை அப்படின்னா இதில் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செல்ஃபோன் மிஸ்ஸிங் இதை செலக்ட் பண்ணிவிட்டு
டேட்டா கரன்சி அதாவது எங்கே என்னைக்கு காணாமல் போச்சு அப்படின்னு டேட், உங்களுக்கு என்னைக்கு காணாமல் போச்சு அந்த டேட் ஏதாவது டேட்டை கிளிக் பண்ணிடுங்க. எந்த இடத்துல வச்சு காணாமல் போச்சுன்னா அந்த இடம் ஏதாவது ஒரு இடத்த அப்படி கிளிக் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் அதாவது அந்த மொபைலை பற்றி நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னோடய மொபைல் நம்பரை மொபைல் மாடல் எழுதிடலாம். பிளாக் கலர் வாண்ட் அட்டாச் டாக்குமெண்ட் அதாவது இந்த இதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோம்னே இதில் உங்களோட செல்ஃபோனுக்குள்ளே அந்த பில்லு அப்புறம் உங்களோட பாக்ஸு அந்த பில்லில் இருக்க ஐஎம்ஐ நம்பர் எல்லாத்தையுமே இதில் ஃபோட்டோ என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே இதில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ண அப்புறமா செக்யூரிட்டி கோடு கேட்கும். செக்யூரிட்டி கோடு இதில் பக்கத்தில் இருக்க பாருங்க 5443 இதில் என்ன பக்கத்தில் இருக்குதோ அதே இது இதில் எழுதி ரிஜிஸ்டர் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டாக்குமெண்ட் மறுபடியும் கேட்டுச்சுன்னா ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது கேட்கும். கேட்டுச்சுன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குதோ எல்லாம் ஃபில் பண்ணி இந்த ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னா இது ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்து வரும், அதை வந்து மிஸ் ஆகிடக்கூடாது, அதை சேவ் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்கும்போது அந்த ஓடிபியோ கேட்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டி வரும். இவ்வளோதான், இதுதான் அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. நீங்கள் இது மொபைல் காணாமல் போய் அவன் ஒருவேளை ஃபோனை ஆன் பண்ணாமல் வச்சா வர என்றைக்கு ஆன் பண்ணி அவன் ஃபஸ்ட்டு சிம்மு போடுறானோ அன்னைக்கு வந்து அவங்களோட இதில் வந்து கண்டுபிடிக்கிறவங்க ட்ரேசிங் ஆயிரும். அதில் நீங்கள் கவலையே வேண்டாம், மொபைல் காணாமல் போச்சு இதெல்லாம் பழைய இதில் வந்து கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து சுலபமாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் கேஸ் கொடுக்கறதுனால பயந்தெல்லாம் இருக்காதுங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப அருமையான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணி சுலபமாக உங்கள் மொபைல் வந்து கண்டுபிடிச்சிடலாம். மேலும் இது போன்ற தகவலுக்கு எங்கள் எஃபி வீடியோஸ் பேஜையும் யூடியூப்பில் வந்து கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும்.